Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஐல மீன் கிடச்சிது. ஸோ அதில் ஒரு ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஒரு மீன் குழம்பு எப்படின்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, சீரகம், வெந்தய பவுடர் சேர்த்துட்டு நல்லா அதை பொரிய விட்டுறலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம், மாங்காய், கருவேப்பிலை வச்சுருக்கேன், மூணையும் ஒன்றா சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கு கொஞ்சம் வெங்காயத்தோட மனம் மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மீன் மசாலா இருக்கும் இல்லையா, மீன் மசாலா, மீன் குழம்பு மசாலா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். கலர் பாருங்கள் எப்படி மாறிடுச்சுன்னு, ரொம்ப நல்லா இருக்குங்க. அது ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். மீன் குழம்புன்னு ரொம்ப நேரம் பண்ணாமல் ரொம்ப சட்டுன்னு டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. நல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் தக்காளியும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கலர் மாறிடும், தேங்காயும் தக்காளி வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கிடையில் நல்லா மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா, பண்ணி வச்சாச்சு. அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஊற்றி புளிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா மீன் சீக்கிரம் வெறச்சிரும். வெறச்சிருச்சுன்னா நமக்கு குழம்புல போடும்போது பீஸ் அப்படியே கரெக்டாக துண்டு துண்டாக இருக்கும், அந்த புளிப்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். மீன் கழுவி அதில் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு அஞ்சு நிமிஷம் புளிஞ்சு வச்சா போதும். ரொம்ப நேரம் விட்டுற வேணாம், ரொம்பவே புளிப்பாகிடும் இந்த மீன். பாருங்கள் இப்போ எடுத்து ஒன்றுன்னா குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா சூப்பரான மனம் வந்துட்டுருக்கு. இப்போ குழம்புல மீன் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் குழம்பை இறக்கிட்டு ஜம்முன்னு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும், எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப மெனக்கெடாமல் மீன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது சட்டுன்னு மீன் வாங்கினா அதுக்கு ஒரு வேஸ்ட் ஆகாமல் ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த குழம்பு பண்ணி முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.